இச்சுபோட்டின் மலை இந்த வீடியோ மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஜாக்லின், சௌந்தர்யா, அதுக்கப்புறம் நம்ம ஜெஃப்ரி இவங்க மூணு பேரும் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸை வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து லைட்டாக கலாய்க்கிற மாதிரியும் அதே மாதிரி பேசிகிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சௌந்தர்யா வந்து பால் குடிக்க மாட்டாங்க போல். ஸோ அதுக்கு வந்து அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் பால் குடிக்க மாட்டேன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு வந்து லாக்டோ இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு டிசீஸ் பற்றி ஆல்ரெடி ஜாக்லினுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ ஜெஃப்ரி வந்து என்ன விஷயம் அது அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ வந்து இல்லை அந்த மாதிரின்னா ஒரு பால் சம்மந்தப்பட்ட ஒரு நோய். ஸோ இப்போ அந்த பாலில் வந்து ஏதோ லாக்டோஸ் அப்படிங்கிற ஒரு சக்கரம் வந்து இருக்குமா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்குள்ளே போச்சு அப்படின்னா வந்து அது வந்து டைஜஸ்ட் ஆகாமல் நம்மளுக்கு வயிற்று வலி இல்லைனா வந்து மலச்சிக்கல் இந்த மாதிரியான விஷயத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பால் சம்மந்தப்பட்ட ஒரு பொருட்களை வந்து பெருசாக வந்து கொடுக்க மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல உடனே வந்து அப்போனா இது குழந்தையிலேருந்தே இந்த ஒரு பிரச்சனை உனக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அப்படியே ஒரு பயங்கரமாக ஒரு லுக் விட்டாங்க சௌந்தர்யா. என்னது குழந்தையிலிருந்தா அப்படிலாம் கிடையாது, ஸ்கூல் காலேஜில் இருந்தாலாம் வந்து நான் குடிச்சிட்டு தான் இருந்தேன், இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக தான் வந்து எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால தான் வந்து பால் சம்மந்தமாக எது இருந்தாலும் வந்து அவங்க டச்சே பண்ணுறதில்ல அப்படிங்கிறத நம்மளால நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜெஃப்ரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த பொண்ணை வந்தப்போ பார்த்தப்போ வந்து அப்படியே டெரர் வாய்ஸில் டெரர் லுக்கில் வந்து அப்படியே பேசிகிட்டு இருந்தது எனக்கு. அப்படியே ஏதாவது கேட்டால் ஒரு 2 வாரத்தை பேசிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அப்புறம் வேற என்ன பேச சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஃபன்னாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இல்லை உடனே சௌந்தர்யா சொல்கிறாங்க, என் ஃபேஸை பார்த்தா தான் கொஞ்சம் டெரராக இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே ஜெஃப்ரி இருந்துட்டு இல்லையே உன் ஃபேஸெல்லாம் பார்த்தா டெரராக இல்லை, ஃபேஸ் வந்து டெரர் மாதிரி வச்சுட்டு வாய்ஸை டெரராக பேசுனேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ அப்போ என் ஃபேஸும் பார்க்குறது டெரராக இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க க்யூட்டாக வந்து பண்ணிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷேர் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.